எல்லாருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம கனெக்ஷன்ஸோட நிறைய அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் கடைசியில் வர அப்டேட்டுக்கு நான் என்ன நேம்னு சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் தான் பார்த்து பிக்சரை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க இல்லையா. அப்புறம் என்ன, இன்னைக்கு ஷோக்குள்ளே போயிடலாமா? நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று டெல்லிக்கு போய் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பில் நானும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னலாம் அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, கொரோனாக்கு தடுப்பூசி, நீட் தேர்வு, ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி நானும் அவரும் பேசணும் அப்படின்னு சொல்லி டெல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தான் நம்ம மதுக்கடையை திறக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்களே இப்போ திறந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு பலார்னு ஒரு கேள்வி ஒன்று ஒரு செய்தியாளர் கேட்டப்போ, மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த இந்த முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு அவருக்கே மனநிறைவை கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வாக்களிக்காத எல்லாருக்கும் சேர்த்து நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு வாக்குறுதியவும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சந்திப்பு பல்வேறு தரப்பிலிருந்து நல்ல பாராட்டையும் மக்கள் இடத்துல நல்ல நம்பிக்கையும் கூட கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன், போன வாரம் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து தள்ளிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூட இந்த சந்திப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வகையில் வைரமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் தேர்வு, கல்வி கோரிக்கை, திருக்குறள் தேசிய நூல், கலாச்சார கோரிக்கை, தடுப்பூசி உயிர் கோரிக்கை, வேளாண் சட்டங்கள் உழவர் கோரிக்கை, ஜிஎஸ்டி பொருளாதார கோரிக்கை, இவை அத்தனையும் முன்வைத்தமைக்கு நன்றி முதலமைச்சர் அவர்களே. கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து பெருமைப்படுத்துங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களுடைய இந்த சந்திப்புக்கு எத்தனையோ பேர் வரவேற்பு கொடுத்துருந்தாலும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தால் தானே இப்போ ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற வகையில் பாமக பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன்பா ஸ்டாலின் செஞ்சது தான் அப்போ இருந்த எடப்பாடி அவர்களும் செஞ்சார், அப்போ எடப்பாடி செஞ்சது தான் இப்போ இருக்க ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுருக்காரு, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களை மாதிரி போய் பிரதமரை சந்தித்து தன்னோட கோரிக்கையெல்லாம் பிரதமர்கிட்ட வச்சார். ஆனால் அதுக்கு அப்போ திமுக என்ன சொன்னாங்க, அதிமுகவை அடிமை அரசு, மோடியோட அடிமை, அவர் நில்லுனா நிற்பார், உட்காருனா உட்காருவார் அப்படின்னு கடுமையாக விமர்சித்து தள்ளினாங்க. ஆனால் இப்போது நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவை வெளுத்து வாங்கியிருக்காரு பாமக பாலு அவர்கள். இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் திமுக மக்களை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்க அதிமுகவோ ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர்கள் விரல் விட்டு என்னும் அளவு கூட ஒரு உதவி செய்யலையப்பா மக்களுக்கு அப்படின்னும் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தையும் அதிமுகவுக்கு தெரிவிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானேங்க. கொரோனாவில் மக்கள் தவிச்சிட்ருக்க இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு சசிகலா அவர்கள் அதிமுகவை கலைக்க பார்க்கிறார் அப்படின்னு அவர் செயலில் மட்டுமே மும்முரம் காட்டிகிட்டு வர்றாருன்னு பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு, கொரோனா மூணாவது அலையை சந்திக்க நாங்கள் தயார் அப்படின்னு ஒரு அறிக்கையை கூட விட்டுருக்காரு. வெளிச்சத்தில் இருக்கிறதாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான், நான்லாம் இருட்டிலே வாழ்கிறவன், எஸ் இந்த டயலாக்கு சொந்தக்காரர் அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள், அவருக்கு நம்ம சார்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா அப்டேட்டும் பார்த்து முடிச்சிட்டிங்களா? அந்த கடைசியாக வந்த அப்டேட்டுக்கு நான் நேமே எதுவும் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பொறுப்பிலே விட்டேன். அண்ட் அதுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், நான் இப்போ ரெண்டு பிக்சரை போட சொல்கிறேன், அதை பார்த்துட்டு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போட போகிறீங்க. அண்டு கமெண்ட் பாக்ஸில் போடுறது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட்டுருவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை டிங்குன்னு அடிச்சு விட்றீங்களா?